ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோ பாருங்க. இந்த பெரியூர் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு உடம்பு சிலண்டு மருந்து வாங்கலான்னு போயிருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மருந்து கொடுத்துட்டு மொத்தம் 5000 ஆச்சுன்னு சொல்றாங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 3000 தான் இருக்கு. அம்மா அதை வாங்கி எண்ணி பார்த்துட்டு என்ன 2000 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதே இருக்கு, வேணா என் ஃபோன் வாட்ச்லாம் தரேன், அதை வேணா வச்சுட்டு கொடுங்க, நான் வேணா வந்து அப்புறமா காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனைவி ஹாஸ்பிட்டல் ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அந்த மருந்து வாங்கிட்டு போனா தான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஐயா எனக்கு புரியுது, ஏன்னா எங்க ஓனர் யாருக்கும் கடன் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொன்னு நம்ம செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது 3 பேருக்கு மட்டும் ஸ்மார்ட் போன் கிவ் பண்ணலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க் கூட போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கீழே நியூ சப்ஸ்கிரைபர்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அந்த ஸ்மார்ட் போன் கிடைக்க எல்லா வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவரோட கஷ்டத்தெல்லாம் கேட்டது அந்த கடைக்கு வந்த ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவர் காசு கொடுத்து உதவி பண்றாரு. இது கேட்டது பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் இவரை கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே நன்றி சொல்றாரு. ஏன்னா அவங்க மனைவிக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் தெரிவிக்கிறாரு. அவரோட செயலை பார்த்தது அந்த கடையில இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா மருந்து வாங்கிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி இருக்காங்க. இவர் ஊனமுற்றவரா இவரே கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த உதவி பண்ணுன்ற அந்த மனசு வந்திருக்குல்ல, அதுதாங்க கடவுள் நேரத்தில் ஒரு நல்ல மனசு பிடிச்சிருக்கும். அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.